ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா முக்கியமான விஷயம்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த வருஷம் உங்கள் குழந்தைய வந்து நான் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், அப்படி இல்லை ஆல்ரெடி உங்கள் குழந்தை ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து என்னுடைய குழந்தைய வந்து இப்போ ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். என்னுடைய பிள்ளையை வந்து நான் ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். முன்னாடி ஸ்கூலில் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம பிள்ளை வந்து படிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் வந்து ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. அதுக்குள்ள காரணங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். என்னுடைய பிள்ளையை வந்து நான் இப்போ தான் சேர்க்க போகிறேன், இந்த 23 பேட்ச் தான் என்னுடைய குழந்தை படிக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறோமோ அந்த ஸ்கூலில் நமக்கு வந்து கரெக்டாக தோன்ற ரூல்ஸை வந்து நம்மளே ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி சைன் வாங்கிக்கலாம். அப்படி சைன் வாங்கிக்கிட்டு அவங்க பார்த்தா அவங்க சைடும் அவங்க சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. இந்த விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நிறைய நியூஸ் பார்க்குறோம், வேன் மூலமாகவோ அல்லது சிசிடிவி இது மாதிரி நிறையா பிரச்சனை வருது. எல்லாமே வந்து மீடியாவில் ஒரு 2 நாள் 3 நாள் அல்லது 1 மாதம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். மற்றவங்க எல்லாருமே மறந்துடுவோம். இது மனித இயல்பு, கண்டிப்பாக மறந்துடுவோம் எல்லாருமே. அப்போ இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு சேஃபாக இருக்கணும், பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பை விட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லாராலேயுமே ஸ்கூல்லவே பிள்ளைங்களை வந்து ட்ராப் பண்ண முடியாது. அதிகபட்சம் பிள்ளைங்க வந்து வேனில் தான் போகிறாங்க. ஸோ வேனுக்கு வந்து முக்கியமாக நிறைய ரூல்ஸ் நம்ம சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு தோணுச்சுங்க. பார்த்திங்கன்னா வேனில் வந்து கண்டிப்பாக வந்து டிரைவர் கூட கிளீனர் அல்லது ஹெல்ப்பர் யாராச்சும் கண்டிப்பாக வந்து அவங்க கூட இருக்கணும். நம்ம வந்து நிறைய டைம் பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்க நிறைய நியூஸில் பார்த்துருப்போம், இல்லை டிரைவர் மட்டும்தான் இருந்தாங்க, ஸோ பார்க்காம மூவ் பண்ணிட்டாங்க, பிள்ளைங்களை இறக்கி விட்டாங்க, பிள்ளைங்க வந்து பின் சைடு நின்றாங்க தெரியலை, அப்படி தான் நியூஸ் பார்த்துருப்போம். இதுவே சப்போஸ் ஒரு கிளீனரோ ஹெல்ப்பரோ யாராவது இருந்தாங்கன்னா பிள்ளைங்களை இறக்கி விடுறது மட்டும் அவங்களுடைய கடமை கிடையாது. பசங்களை இறக்கி விட்டாங்களா, கொஞ்சம் ஓரமாக அவங்களை நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் பஸ் மூவ் பண்ணணும். இது கண்டிப்பாக வந்து அவங்களோட கடமை தான். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து வாசலில் வந்து கேட்டில் நிற்பாங்களான்னு தெரியாது. ஓகே, வீட்டு வாசலில் பேரண்ட்ஸ் நிற்பாங்கன்னு வச்சாலுமே ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் பிள்ளைங்களை அனுப்பிடுவாங்க. அப்போ ஸ்கூலோட நிர்வாகம் தான் ஃபுல்லாக வந்து அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். ஸ்கூலில் பிள்ளைங்களை வந்து இறக்கி விட்டதுக்கப்புறம் அவங்கள கரெக்டாக வந்து அவங்க கிளாஸ் ரூமில் வந்து ஸ்கூல் தான் பார்த்துக்கணும். அதை நம்பி தான் நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ. அதை வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாப்பாக அவங்க தான் எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ரூல்ஸையும் கண்டிப்பாக சேர்த்துக்குவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேனில் ஏற்றும் போது பிள்ளைங்க வந்து அந்த சீட்டு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். எல்கேஜி யூகேஜி எல்லாமே வருங்க பிள்ளைங்க. அப்படி இருக்கும்போது பிள்ளைங்க சீட்டு வந்து கொஞ்சம் நார்மல் ஹைட்டில் இருக்கணும். ஜன்னலோ அல்லது வெளியிலையோ வந்து பிள்ளைங்க கை நீட்டமாக முக்கியமாக பார்த்துக்கணும். ஜன்னலில் வந்து குறுக்கு கம்பி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். அப்படிலாம் ரூல்ஸ் நம்ம எழுதிப்போம். நார்மலாக ஒரு ஷீட்டோ அல்லது எப்படி சொல்கிறது பத்திரம் பேப்பர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நமக்கு என்ன சேஃப்னு தோணுதோ நமக்கு தெரிஞ்ச பாதுகாப்பான ரூல்ஸை வந்து நம்ம எழுதிட்டு ஸ்கூலில் சேர்த்துட்டோன்னா அந்த ஸ்கூலில் வந்து சைன் வாங்கிக்கலாம். அந்த பிரின்சிபலோ அல்லது ஹெச்எம் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள ஸ்கூல் டீச்சரோட காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா சப்போஸ் ஒன் டே வந்து என்னுடைய பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு வராட்டி அந்த டீச்சர் வந்து கண்டிப்பாக கால் பண்ணி கேட்கணும், இன்றைக்கி உங்கள் பிள்ளை ஸ்கூல் வந்துச்சா? சப்போஸ் நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கலாம், மிஸ் ஆகியிருக்கலாம், வேன்லேயே இருந்திருக்கலாம், அல்லது ரெஸ்ட் ரூம்லேயே இருந்திருக்கலாம், அல்லது யாராச்சும் உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது டெய்லி உங்கள் வர்ற பிள்ளை வந்து எனக்கு ஸ்கூலுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க கால் பண்ணி நமக்கு கேட்கணும், இந்த ரூலையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிசிடிவி மெயினாக நிறையா சம்பாவியம் நடக்கும்போது என்ன சொல்கிறது, மெயின் ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி மட்டும்தான் என்னோடய சிசிடிவி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நிறையா மீடியாவில் நியூஸில் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து இல்லை எல்லாமே சிசிடிவி கரெக்டாக ஒர்க் ஆகணும், என்றைக்கு ஒர்க் ஆகலையோ அன்றைக்கி வந்து இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே வந்து வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க படிக்கிறாங்களோ எல்கேஜி டு 12th வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்றைக்கு சிசிடிவி ஒர்க் ஆகலையோ கண்டிப்பாக அந்த குரூப்பில் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணிடணும், இன்றைக்கி எங்கள் ஸ்கூலோட இந்த சிசிடிவி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அங்கே ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஆகும் அவங்களும் கண்டிப்பாக ஃபேமிலி இருக்கும், மேரேஜ் ஆனவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், மேரேஜ் ஆகலைன்னா அவங்களோட அண்ணன் பையனோ அண்ணன் பொண்ணோ அந்த சிஸ்டரோ யாருடைய கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஸ்கூலில் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த சேஃப் அவங்களும் மனசில் வச்சுட்டு
கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு இந்த ரூல்ஸும் எனக்கு தோணுச்சு. அதையுமே சேர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் வீட்டை விட ஸ்கூலில் தான் அதிக நேரம் இருக்காங்க. எல்கேஜினா அந்த டைமிங் மாறும். சப்போஸ் 12th 10th அப்படின்னு சொன்னால் அதிகபட்சம் நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூலில் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ ரெஸ்ட் ரூம் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் ரூம் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட சாப்பாடு. சாப்பாடு வந்து கொஞ்சம் ரொம்ப கேர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. சப்போஸ் ரொம்ப சின்ன பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு அந்தளவுக்கு சாப்பிட தெரியாது. ஸோ உங்கள் குழந்தை வந்து நீங்கள் சாப்பிட்டாங்க சாப்பிடல அப்படின்னு கொஞ்சம் டெய்லி இன்ஃபார்ம் பண்ண வேணாம். ஒரு வீக்லி ஒன் டைம் ஆகும், இல்லை கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்றாங்க இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்க டேஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். இதையும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு தோணுச்சு. என்னடா இவ்வளோ ரூல்ஸ் போடுறாங்களே, இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை வந்து நம்மளோட உரிமையும் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா ஸ்கூலுக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பஸ்ஸுக்கோ ஸ்கூல் வேனுக்கோ வந்து எல்லோ கலர் தான் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நிறையா ஸ்கூலில் ஃபாலோவும் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான், ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சோ அல்லது நிறைய விஷயங்களுக்கு அப்புறம் தான் வந்து ஒவ்வொரு ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தவங்களுமே பக்கத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே ஸ்கூலில் சேர்க்கும் போது அவங்க இந்த மாதிரி என்னுடைய குழந்தைங்களுக்கு இந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க அதை மீற முடியாது. ஒரு பேர் ரெண்டு பேர் சொன்னால் இல்லை எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மொத்த ஹோல் ஸ்கூல்லேயுமே ஒரு பேரண்ட்டை வந்தோ அவங்களுடைய பேரண்ட்டோ அல்லது அவங்கள பாதுகாக்கிறவங்களோ கண்டிப்பாக சொன்னால் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இல்லை அப்படி பண்ணாட்டே அவங்க ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தான் லாஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க இல்லை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ சேஃபாக பிள்ளைங்களை பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு கேரண்டியை நமக்கு கொடுப்பாங்க, நமக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த விஷயங்களை பிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் அவங்களுடைய ரொம்ப நெருங்கியவங்களுக்கும் அன்பானவங்களுக்கும் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேன் ஓட்டுறவங்க, வேனோ பஸ்ஸோ ஓட்டுறவங்க கண்டிப்பாக வந்து 5 இயர்ஸோ அல்லது 4 இயர்ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அந்த ஏஜ்டு கரெக்டாக இருக்கணும். மற்றபடி இந்த கெட்ட பழக்கங்கள்னு சொல்லுவாங்களே அந்த ஜிங்கோ அல்ல ஸ்மோக்கோ அதெல்லாம் வந்து பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதன் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பானது. இதெல்லாம் அதிகமாக ஸ்கூல் சைட் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய பிள்ளை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சேர்க்க போகிறேன், அதனால் அந்தளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் வேன் மூலமாக தான் ரொம்ப வந்து ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நான் பார்த்துட்டே இருக்கனால அது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் போய் கூட்டிகிட்டு வர முடியாது, எல்லா வீட்லேயும் வந்து ஆண்கள் கண்டிப்பாக இருப்பாங்களோன்னு தெரியாது. அவங்களும் வேலை விஷயமாக வெளில போயிடுவாங்க அல்லது அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எல்லா அம்மாவுக்கும் வந்து ஸ்கூட்டி ஓட்ட தெரியும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டெய்லியும் ஆட்டோவை கூட்டிகிட்டு போய் பிள்ளையை பிக் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ முக்கியமாக அந்த வேன் விஷயம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்க. அதனால் வேனில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ இன்னும் வந்து ரொம்ப சேஃபான ரூல்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே தோணுனா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை என்னுடைய அக்ரிமெண்ட்லேருந்து நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைங்களுக்கு படிப்பை விட பாதுகாப்பு முக்கியம். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு நியூஸை பார்க்கும்போது ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது, மனசுக்குள்ளே ரொம்ப குழப்பமாக இருக்குது. பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் சேர்க்கலாம் பார்த்தா ஏதாச்சும் ஒன்று கம்மியாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பை மட்டும் நல்லபடியாக நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க லைஃப் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அவங்க வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆரம்பத்தில் கொடுக்குற கல்வி தான் கண்டிப்பாக பிள்ளைங்க மனசில் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்க லைஃப் அழகுதெல்லாம் நல்லாயிருக்கும். அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக அவங்க அமைச்சுப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் குழந்தைக்கு கண்டிப்பாக தெரியும். இது எல்லாத்தையுமே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப தோணுச்சு. அதனால தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை தப்பாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், இது என்னுடைய உரிமையாக எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் வந்து ஸ்கூலில் சேர்த்தா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் மனசில் என்னென்ன தோணுதோ அது ஒரு பேப்பராக எழுதி கண்டிப்பாக சைன் வாங்கிட்டால் நமக்கும் ஒரு பயமும் பதட்டமும் இல்லாமல் இருக்கும். என்ன தான் வந்து ஸ்கூல் சைட் பார்த்துக்கிட்டாலும் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். பிள்ளைங்களை ஸ்கூலில் வேனில் ஏற்றும் போது சரி திரும்ப வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை ட்ராப் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டைமுக்கு யாராவது வந்து வெளில நின்றுக்கோங்க உங்கள் கேட் கிட்ட. பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் ஓகே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் சின்ன சின்ன குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி நிறைய பேர் இப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்கலாம் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அவங்களுடைய வந்து வேலை பர்பஸாக இருக்கட்டும் அல்லது தனியாக பிள்ளைங்க இருக்காங்கிறதுக்காக நிறையாவே சேர்க்குறாங்க.
அப்படி இருக்கும்போது நம்ம தான் கண்டிப்பாக வந்து குழந்தைய ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது வேன்லேருந்து பிள்ளையை ட்ராப் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம சேஃபாக கூப்பிட்டு போகணும். பிள்ளைங்க வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க வேன். ஓகே, கொஞ்சம் கேட்டு உள்ளேயாச்சும் மூவ் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேனை மூவ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். எல்லா பிள்ளைங்களுக்காகவும் கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. உலகத்தில் படிக்கிற எல்லா குழந்தைகளும் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பணும். அது எல்லாரோட கையிலையும் இருக்குது. பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்கள் ரிலேஷன்ஸுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக அந்த நல்ல விஷயத்தை உங்கள் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெரிய சாரி. என் மனசில் பட்டதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா திரும்ப சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.